வணக்கம். கதிர் செய்திகள். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ரயில் மறியலுக்கு முயன்றதால் 40-க்கும் மேற்பட்டோர் கைது. பிரம்மாண்ட மருத்துவ குழுவினரோடு புதிய பரிமாணத்தில் உன்னத சேவை. வள்ளியூர் அருள் மிஷன் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் பெருமிதம். காமன்வெல்த் மாநாட்டிற்கு எதிர்ப்பு, தமிழகம் முழுவதும் கடையடைப்பு. பந்த் கடையடைப்பிற்கு யாரையும் நிர்பந்திக்க கூடாது, வணிகர் சங்க பேரவை அறிவிப்பு. சித்த மருந்தாளுநர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வடக்கன்குளம் ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 40-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இலங்கையில் வருகிற 15-ஆம் தேதி நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா சார்பில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, அந்த அமைப்பில் இருந்து இலங்கையை நீக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம், ரயில் மறியல் போராட்டங்கள் என பல்வேறு வகையில் எதிர்ப்புகளை காட்டி வருகின்றன. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வேளையில் தமிழ் புலிகள் அமைப்பின் சார்பாக நெல்லை மாநகரத்திலே இந்த மாபெரும் ரயில் மறியல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசு இன்றளவிலும் தமிழகத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்பதற்கு ஒரே எடுத்துக்காட்டாக தான் இந்த காமன்வெல்த் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் கண்மணி மாவீரன் தலைமையில் 45 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் தலைமையில் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என கூறி அக்கட்சியைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அருள் மிஷன் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் பத்திரிகையாளருடன் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு நெல்லை முருகன்குறிச்சி ஜோசப் ஹாஸ்பிட்டலின் இயக்குனர் ஜென்கின்ஸ் பெர்னாண்டோஸ் தலைமை தாங்கினார். அருள் மிஷன் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஆக்னஸ் மேரி முன்னிலை வகித்தார். சந்திப்பில் பொது மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் வினோத்குமார், எலும்பு முறிவு மூட்டு மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் எம்ஏ ஷாஃபீர், புற்றுநோய் கட்டி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது இப்ராஹிம் உள்ளிட்ட பல பிரிவைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனையின் விரிவாக்கம் பற்றி கூறினார். அருள் மிஷன் மருத்துவமனையின் புற நோயாளிகள் பகுதி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இங்கு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்தது, இடையில் உறங்கி கொண்டிருந்தது. இப்பொழுது தட்டி எழுப்பி அதற்கு ஒரு புது பொலிவுடன் சிறப்பான மருத்துவர்களுடன் திரும்பவும் இயக்க வைத்திருக்கிறோம். நம் ஊரில் உள்ள வசதிகளை நம் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் மனித நேயத்தோடு கிடைக்கும் வைத்தியம் மருத்துவர்களால் கொடுக்கப்படுகிறது. பெரிய நகரங்களிலெல்லாம் அது முழுக்க முழுக்க வியாபாரம். அதனால் பட்டி தொட்டிகளில் சிறிய ஊர்களில் இருக்கும் மக்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ பறந்து செல்ல வேண்டாம் என்ற ஒரு நிலையில் அருள் மிஷன் மருத்துவமனையில் எல்லா துறைகளும் இயங்கி வருகின்றன. இங்கு மகப்பேறு, மகளிர் நோய், மலடு நீக்கம், பிரசவ சிகிச்சை, பொது மருத்துவம், ICCU, IMCU, செயற்கை சுவாச கருவி, குழந்தைகள் பிரிவு, சிசு நோய் சிகிச்சை, விபத்து மற்றும் அவசர பிரிவு, வாதம் மற்றும் முட நீக்கியல் பிரிவு, பல் மருத்துவ பிரிவு, எக்ஸ்ரே, ஸ்கேன், எக்கோ உள்ளிட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும 24 மணி நேர சேவையுடன் அருள் மிஷன் மருத்துவமனை இயக்கப்படுகிறது. இங்கு ESI, அரசு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் உள்ளது. அருள் மிஷன் மருத்துவமனையின் உரிமையாளர் நன்றியுரை கூறுகையில், வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் இதன் தரமான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இங்கு இந்தியாவிலேயே மலடு நீக்குதல் சிகிச்சைக்கு மிகச்சிறந்த மருத்துவரான முதல் மருத்துவர் டாக்டர் ஆக்னஸ் மேரி நிர்வாக இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கதிர் செய்திகளுக்காக வள்ளியூரிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சண்முகம். பாளையங்கோட்டை மார்க்கெட் ஜவஹர் திடலில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த இந்திய முறை மருந்தாளுநர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கே பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் தில்லை நடராஜன் துவக்க உரையாற்றினார். மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் விளக்க உரையாற்றினார். சுகாதார போக்குவரத்து ஊழியர் சங்க மாநில தலைவர் லோகிதாசன், பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க மாநில செயலாளர் கங்காதரன், மோட்டார் வாகன பராமரிப்பு ஊழியர் சங்க மாநில தலைவர் மந்திரம், கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் ராமசாமி, சமூக நலத்துறை ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ஈனமுத்து, மருந்துத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நந்தகோபால், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ராஜேஸ்வரன், மாவட்ட செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இதில் கடந்த மாதம் வடக்கன்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய சித்தா மருந்தாளுநர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். மூன்று நபர்களையும் இதற்கு காரணமான டாக்டர் சந்திரகாந்த் நாகலட்சுமி அவர்களையும் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில தலைவர் சாம் ஜபராஜ் சிறப்புரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் ஜாகிர் ஹுசேன் நன்றியுரை கூறினார். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்த உள்ளனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை காமன்வெல்த் நாடுகளின் மாநாடு நடக்கிறது. இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரின் போது ஏராளமான தமிழர்கள் இராணுவத்தால் கொல்லப்பட்டனர். எனவே மனித உரிமை மீறல்கள் நடந்த இலங்கையில் காமன்வெல்த் நாடுகளின் மாநாடுகள் நடத்தக்கூடாது, அப்படியே நடந்தாலும் அதில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக தமிழக சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதற்கிடையே விடுதலை புலிகளின் ஊடகப் பிரிவில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய இசைப்பிரியா இலங்கை இராணுவத்தால் உயிருடன் பிடிக்கப்படுவது மற்றும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்படுவது தொடர்பான வீடியோ காட்சிகளை பிரிட்டனின் சேனல் 4TV நிறுவனம் சமீபத்தில் வெளியிட்டது. இதனால் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்ற எதிர்ப்பு குரல் மேலும் வலுப்பட்டது. இந்நிலையில் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்று கோரி வருகிற 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு நடத்தப்படும் என்று வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் திரு வெள்ளையன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் கடையடைப்பு அறிவித்திருக்கும் இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று பந்த் கடையடைப்பிற்கு யாரையும் நிர்பந்திக்க வேண்டாம் என வணிகர்கள் சங்க பேரமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி தேர்வு நிலை பேரூராட்சி மின் பணியாளரின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு அருணகிரி விடுதியில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு கல்லடை பேரூராட்சி தலைவர் இசக்கி பாண்டி தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் முத்துகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். செயல் அலுவலர் ராஜமாணிக்கம், குற்றாலம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் ராமையா ஆகியோர் பணி நிறைவு பெறும் இசக்கி முத்துவின் சேவைகளை வாழ்த்தி பாராட்டி பேசினர். பணி நிறைவு மின் பணியாளர் நன்றி கூறினார். நெல்லை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இடையேயான பேச்சு போட்டி நடைபெற்றது. 60வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கிடையே கூட்டுறவு சங்கம் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி வண்ணாரப்பேட்டை கூட்டுறவு வங்கி வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு துணை பதிவாளர் ரியாஸ் அகமது தலைமை தாங்கினார். நடுவர்களாக சங்கரன், கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் செயல்பட்டனர். இதில் நெல்லை மாவட்டத்தில் 30 பள்ளிகளிலிருந்து 70 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு 16/11/2013 அன்று கொக்கேரிகுளம் ரோஸ் மஹாலில் நடைபெறும் மாவட்ட விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், கூட்டுறவுகளின் தலைவர் ஆகியோர் தலைமையில் பரிசளிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவு தலைவர் வெங்கடேசன், மண்டல இணை பதிவாளர் கனகசுந்தரம் ஆகியோர் செய்து வருகின்றனர். பாளையங்கோட்டையில் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்பின் தொடர்ச்சி நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி வகுப்புகள் பாளையங்கோட்டையில் நடந்து வருகிறது. அதன் தொடர்ச்சி வகுப்பும் நடைபெற்றது. இதில் திருவாசகம் முற்றுதல் வகுப்பு நடைபெற்றது. ஏராளமான சிவனடியார்கள், பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
பாளையங்கோட்டை சைவ சபையிலே பல ஆண்டு காலமாக பல வழிபாடுகள் இந்த வள்ளலார் வழிபாட்டில் நடக்குது. அதில் முக்கியமாக சிறப்பாக அவர் தந்த அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்யப்படுகிறது. அந்த பாராயணம் செய்வதன் மூலமாக பல நல்ல செயல்களையும் நல்ல பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி அனுபவத்தால் உணர்ந்த அடியார்கள் இங்கே இருக்கின்றார்கள். வள்ளலார் பெருமான் திருவாசக தேனை சுருக்கி திரு அறுப்பா என்று வழங்கியுள்ளார்கள். அதிலும் மிகவும் சுருக்கமாக தாய் தந்தையரை நினைந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அகவல் பாராயணத்திலே ஐந்து வகை நிலங்களையும் பற்றியும் சொல்லி மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலை நமக்கு எல்லோருக்கும் தந்துள்ளார்கள். அந்த அகவல் பாராயணம் 2007 அவர் வள்ளல் பெருமான் பிறந்த நாள் முதல் கொண்டு இது 74வது அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணமாக நடைபெறுகிறது. மாதம் ஆங்கில மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை சைவ சபை தெற்கு பஜாரில் உள்ள சைவ சபையில் நடைபெறும். எல்லா அன்பர்களும் கலந்து ஆன்மலாபம் பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை சந்திப்பை அடுத்துள்ள மணிமூர்த்தீஸ்வரத்தில் பழம்பெரும் ஆலயம் உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில். இங்கு குமரி காந்தி சதுக்கத்தில் நேரடியாக சூரிய கதிர் விழுவது போல எங்கும் தமிழ் புத்தாண்டன்று சூரிய ஒளி நேராக மிளிர்வது அதிசயத்தக்க ஒன்றில் பிரபலமான கோவில். இங்கு சிவ பக்த சபை சார்பில் திருவாசக முற்றுதல் பாராயணம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக பக்தர்கள் திருவாசகம் ஓதினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கணபதியை தரிசனம் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டை பிபிஎல் கல்யாண மஹாலில் ஜோதி பாசுவின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. வாவுசி மைதானம் அருகில் அமைந்துள்ள பிபிஎல் மஹாலில் நடந்த இந்திய தொழிற்சங்க மைய நெல்லை மாவட்ட குழு சிறப்பு கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஆர் மோகன் தலைமை தாங்கினார். மாவட்ட இணைச் செயலாளர் வேல்முருகன், மாநில குழு உறுப்பினர் செண்பகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிஐடியு அகில இந்திய தலைவர் ஏ கே பத்மநாபன் சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பெண்களின் அடிமைத்தனத்திற்கு விடுதலை, பாலியல் வன்கொடுமை தடுப்பு உள்ளிட்ட கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் நாட்டிய நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இதில் மாநில பொதுச் செயலாளர் சுகுமாரன், சிபிஐ எம் மாவட்ட செயலாளர் கே ஜி பாஸ்கரன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் விமர்சகருமான சிவசங்கரன், மாநில குழு உறுப்பினர் சுடலைராஜ், மாவட்ட இணைச் செயலாளர் வண்ணமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில குழு உறுப்பினர் பெருமாள் நன்றி கூறினார். கூட்டத்தின் முகப்பில் கம்யூனிஸ்ட் சார்ந்த புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தன. நெல்லையில் நிகழ்காலத்தை பதிவு செய்யவும் பகிர்ந்து கொள்ளவும் உருவாக்கப்பட்ட நமது கதை டிவிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கதிரி டிவி நேயர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டணி சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை வாழ் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த நெல்லை கதிரி டிவி அமைய எங்களது அரசன் குழுமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பொழுது இணையதளம் மூலமாக பொருட்கள் வாங்குவது, வியாபாரம் செய்வது, கேளிக்கைகள் டிவி போன்ற கேளிக்கைகள் பார்ப்பது சகஜமாகிவிட்டது. அந்த வகையிலே அடுத்த தலைமுறை அனைவரும் டிவி பார்ப்பது இணையதளத்தின் மூலமாகவே இருக்கும், இன்டர்நெட் மூலமாகவே இருக்கும். இந்த இணையதளத்தின் மூலமாக செய்திகளை கேட்கலாம். உலகம் முழுதும் இருக்கும் தமிழர்கள் உடனடியாக செய்திகளை கேட்கலாம். வேறு நிகழ்ச்சிகள், புதிய சினிமா யா எது வந்திருக்கிறது, திருமணத்திற்கு வேண்டிய வசதிகள், ஆன்மீகம், குருதிக்கொடை போன்ற பல வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேலும் மேலும் நமது வசதிகளை பெருக்குவதற்கான புது புது ஆப்ஷன்ஸ் அவர்கள் இதில் சேர்ப்பதற்கும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் இருக்கும் உங்கள் அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் நெல்லை கதிர் டிவியின் இணையதளத்தின் முகவரியை அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து உங்களது ஃபீட்பேக், உங்களுக்கு என்ன தேவை அவற்றை அவர்களுக்கு தெரிவித்தால் உடனடியாக அதை செய்வதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். மிக வேகமான ஒரு டீம் திருநெல்வேலியில் சேர்ந்திருக்கிறது, மிக மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே இந்த கதிர் டிவி நெல்லை கதிர் டிவியாக மட்டுமில்லாமல் உலகமெங்கும் எதிரொலிக்கும் கதிர் டிவியாக மாறுவதற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர் டிவி நேயர்களுக்கு ரெண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதிர் டிவி ஆன்லைன் சேனல் ஆரம்பித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய வாழ்த்துக்களை ஆரம் டிவி குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகங்களில் கதிர் டிவி என்ற பெயரில்
இப்பொழுது ஆன்லைன் டிவி தொலைக்காட்சி ஒன்று இப்பொழுது புதிதாக துவங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல தொலைக்காட்சிகள் செயல்பட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கதிர் டிவி என்ற பெயரில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இவருடைய முயற்சியும் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்திலே நடைபெற்று வருகின்ற பல்வேறு விதமான சமூக அவலங்கள், அரசியல் கொடுமைகள் அல்லது பொருளாதார பலகீனங்கள் ஆகியவற்றை ஒட்டுமொத்த மக்களுக்கு எடுத்து சொல்லவும் அது குறித்து ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த கதிர் டிவி தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வாழ்த்துகிறேன். கதிர் டிவி நேயர்களுக்கு தலைமை ஆசிரியரும் தாளாளரும் மேரி சாஞ்ச் என்ற மேல்நிலை பள்ளியிலிருந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கதிர் டிவி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக தொடங்கியுள்ள இந்த கதிர் தொலைக்காட்சி செங்கதிராக என்றென்றும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதுக்கு பதிவுத்துறை பணி நிறைவு பெற்ற அனைத்து பணியாளர் நலச்சங்கமும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. இங்கே என்னோடு குழுமியுள்ள அறிஞர் பெருமக்களும் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சிக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல செய்திகளெல்லாம் ஒளிபரப்பி மேலும் மேலும் வியக்கத்தக்க அளவிலே வளர்ச்சியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம். நன்றி. கிருஷ்ணாராவ், கரஸ்பாண்டன்ட், சத்யசாய் பாலகுருளம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த கதிர் டிவி, நெல்லை கதிர் டிவி .com ஆன்லைன் சேனலை லாகின் பண்ணி அதை முதல் முறையாக நான் கவனிக்கும் பொழுது மிக எளிமையாக அனைத்து தரப்பட்டவர்களும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த சேனல் அமைந்திருக்கிறது. இது உலகத்துள்ள அனைத்து தமிழ் மக்களும் எளிதாக புரிந்துக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான நியூஸும் அதை வழங்குகிறது. இந்த மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி எல்லா தரப்பட்டிருக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதை கவனிக்கக்கூடிய அளவுக்கு இந்த திருநெல்வேலியில் நடக்கக்கூடியதை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இதை உருவாக்கியிருக்கலாம் என்றால் இந்த நமது திருநெல்வேலி மாவட்டத்துடைய மக்களுடைய டெக்னாலஜிக்கு அவர்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்த நெல்லை கதிர் டிவி சேட்டலைட் சேனலாக வர வேண்டும் நான் வாழ்த்துகிறேன். மக்கள் அனைவரும் இந்த நெல்லை மாநகரத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நெல்லை கதிர் டிவி மூலமாக உங்களுடைய இணையதளத்தில் பார்க்கலாம். உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள், உலகம் முழுவதும் இருக்கும் அனைவருக்கும் இந்த கதிர் டிவி மூலம் நெல்லை நகரத்தின் முக்கிய நிகழ்வுகளையும் ஆன்மீக நிகழ்வுகளையும் கண்டு கழிக்கலாம் என்பது இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். மென்மேலும் நடக்கும் ஒவ்வொரு நாள் நடக்கும் விஷயங்களுக்கும் இந்த கதிர் டிவி மூலம் அவர்களை ஒளிப்பதிவு செய்து இணையதளத்தில் வெளியிட உள்ளார்கள். அத்தனை பேரும் கண்டு கழிக்குமாறு இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். புதியதாக தொடங்கியிருக்கும் கதிர் டிவி ஆன்லைன் சேனல் மென்மேலும் வளர எங்களது வாஸ்து நிலையம் சார்பில் வாழ்த்துகிறோம். நெல்லை கதிர் டிவி கதிரொளி வீசி இந்த திக்கெல்லாம் புகழ் பரப்ப இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.